சாந்தி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு சகோதரி வந்து பொறாமை பற்றி பேசுங்க, எப்படி அதிலிருந்து வெளில வர்றது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக எதன் காரணமாக பொறாமை வந்து அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. பட் இந்த பொறாமை, பழிவாங்குகிற குணம், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு கொண்டது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி டாமேர் அப்படிங்கிற ஒருவர், சமீபமாக அவருடைய பேரில் திரைப்படம் கூட ஹாலிவுட்டில் வந்திருக்கு. அவருக்கு 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, 900 வருடம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. 900 இயர்ஸ். அப்போ அவர் பண்ண தப்பும் அந்த மாதிரி மோசமானதாக தானே இருக்கும். அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு 16 வயதில், ஜென்ரலாகவே அந்த வயதில் பசங்களுக்கு வந்து அந்த காமம் சார்ந்த ஃபேண்டசிஸ் அப்படியே கற்பனை ஓட ஆரம்பிக்கும். ஸோ அது காரணம், முத முதல்ல ஏதோ ஒரு ஆபாச படம் பார்த்துருக்கிறார், பார்த்த உடனே அந்த எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் நடக்கும், எங்கேயோ ஒரு தூண்டுதல் வரும், அதற்கு பிறகு தான் உங்களுடைய எண்ணங்களில் ரொம்ப மோசமாக எண்ணங்கள் வரும், அதே மாதிரி அவருக்கு வருது. ஆனால் அது கூடவே வன்முறையும் கலந்து வருது. ஸோ காமத்தில் ஈடுபடுற மாதிரி வருது, அப்படியே ஒருவரை கொலை பண்ணுற மாதிரியும் வருது. ஸோ கொலை பண்ணி அவரோட காமத்தில் ஈடுபடுற மாதிரி வருது. ஸோ இந்த ஃபேண்டசி வந்து பயங்கரமாக ஆகுது அவருக்கு. ஸோ அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஹைஸ்கூல் முடித்து ஒரு 3 மாதத்தில் ஹிச் ஹைக்கிங் அப்படின்னு சொல்லும், அது என்னென்னா வழியில் லிஃப்ட் கேட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவருக்கு லிஃப்ட் கொடுத்த ஒருவனை வந்து எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ வராங்க, வந்தோடனே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட பிறகு அதை அப்படியே காமம், அதில் ஹோமோசெக்ஸ் அதில் ஈடுபடுறாரு. அதற்கு பிறகு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை கழுத்தை நெரித்து கொலை பண்ணுறார். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து கேட்க ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் இதோடைய தொடக்கம் எங்கே தெரியுமா இருக்கும்? ஜென்ரலாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர், அந்த லவ் பண்ணுற ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு போகணும்னு நினச்சா இன்னொருத்தருக்கு வரும் பாருங்க கோபம், கொலை வெறி வரும் இல்லையா. நிறைய கொலைகள் அதுக்காக தான் நடக்கும், காதல் துரோகத்தினாலேயும், கணவனுக்கு செய்கிற துரோகம், மனைவிக்கு செய்கிற துரோகம், இந்த மாதிரி நேரத்தில் பயங்கரமாக கொலை வருது இல்லையா. அதுதான் இங்கேயும் நடக்குது. இங்கே ஏன் அவருக்கு அப்படி தோணுதுன்னா, தன்னை விட்டு போகிறதை அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ அப்போ தான் அவர் கொலை பண்ணுறார். ஸோ கொலை பண்ணி, கொலை பண்ணுறதோடு நிறுத்தது கிடையாது, அந்த உடலை கழுத்து அறுத்து கை காலெல்லாம் தனியாக அறுத்து பிணத்தோடவே முதல்ல காமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கை கால் எல்லாத்தையும் அறுத்து அதை தனியாக பத்திரமாக வைப்பார், ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுக்குவார், ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அழிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அப்போ என்னென்னா, அவர்களை என்னுடையவர்களாக நான் நிரந்தரமாக ஆக்கணும், அந்த கண்ட்ரோல் இருக்கணும் அவங்க மேலே அப்படிங்கிற எண்ணம் இதனால் அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரே அரெஸ்ட் ஆன பிறகு அவர் சொல்கிறார். ஆனால் அவர் 17 கொலைகள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 17 கொலை பண்ணி கடைசியாக மாட்டும் பொழுது நிறைய, ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமாக அப்நார்மலாக இருக்குதுன்றதுனால நிறைய பேர் பேட்டி எடுத்துருக்குறாங்க. அதில் அவரை பற்றி அவரே ரெவீல் பண்ணுறார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு எந்த கொலையுமே பண்ணலை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, மறுபடியும் இதேமாதிரி பாருக்கு போகிறது, கேமேன் ஹோமோசெக்ஷுவல்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிளப்புக்கு போகிறது. ஸோ அங்கே போய் அவங்கள அப்படியே கூப்பிட்டு வர்றது, தண்ணி அடிக்கிறது, அந்த மயக்க நிலை அடைஞ்ச உடனே கழுத்தில் எதையாவது போட்டு அடித்து, அதாவது மயக்க நிலையில் இருக்கும்போது கொண்டுடுறது. ஸோ இதில் வந்து ஒரு கொலையை அவர் சொல்கிறாரு, அநேகமாக அந்த ஃபஸ்ட்டு கொலைன்னு நினைக்கிறேன், அது நான் வந்து கொலை பண்ணுற எண்ணத்திலே இல்லை அப்படின்றார். ஆனால் தூங்கி எழுந்திருக்கும்போது பார்த்தா என் உடம்பெல்லாம் ரத்தக்கரையாக இருந்துச்சு, அவர் வந்த உடம்பெல்லாம் தடியால் அடித்தது இருக்குது, ஸோ என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறார். ஸோ நைட்டு வந்து சுயநினைவு இல்லாமல் ஏதோ ஒன்று இவர் பண்ணியிருக்கிறார். ஸோ அதிலிருந்து அப்படியே அந்த வேகம் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது வந்து
தப்பு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதிலும் அந்த கொலை செய்யும் பொழுது அந்த உடம்பை வந்து ஆசிட், ஒரு டேங்க் நிறைய ஆசிட் வச்சுருக்கார். ஸோ அதில் உடம்பு போட்டு அந்த உருவம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்ணிவிட்டு அந்த எலும்பு அதெல்லாம் எடுத்து ஒரு சிலருது வந்து எடுத்து பத்திரப்படுத்தியும் வைக்கிறார். பத்திரப்படுத்தி ஃப்ரிட்ஜில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கறியையும் சாப்பிட்றார். ஸோ ஏன் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து என்னுடையவர்களாக, ஏன் நானாகவே மாறிட்டதாக நான் உணர்கிறேன், என் அங்கத்தோட அங்கமாக அதுதான் நான் அப்படி ஆகிட்டேன்னு எனக்கு தோணுது, எனக்கு அது ஒரு பவரை கொடுக்குது, வேறு எதுவுமே எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் வந்து அந்த முதல் கொலை செஞ்சுட்டு 10 வருஷம் அவரால் எப்படி கொலை செய்யாமல் அவருடைய அர்ஜை வந்து கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிறது பெரிய புரியாத புதிராக எல்லோருக்கும் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அவங்க அம்மா கிட்டே பேட்டி கண்டிருக்கிறாங்க. ஸோ அம்மா கிட்ட மட்டும் ரகசியமாக சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, நான் யார்கிட்டையும் இது சொன்னதில்லை, பையன்லாம் இறந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து அவர் சொல்கிறார் என்னென்னா, இந்த 10 வருடமாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் வரும் இல்லையா, இங்கே ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க இப்படி, அந்த இறக்குறவங்க வந்து அது ஒரு இளமையான வயதாக இருக்கணும், ஒரு 20 to 28 அந்த மாதிரி. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே அவருக்கு அந்த காதல் வருமா, இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது. ஸோ அப்போ போய் அவங்களுடைய ஃபியூனரல் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு அந்த சிமெட்ரி புதைச்சி வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போய் அதை அந்த பிணத்தை வெளியில் எடுத்து அதில் அதோட காமத்தில் ஈடுபடுவாராம். ஸோ இது எல்லாமே வெளியில் தெரியாமலே நடந்திருக்கு இந்த 10 வருடமாக. ஸோ ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கிறாரு, துணிக்கடையில் இருக்கக்கூடிய பொம்மை இருக்குது இல்லையா, அதை தெரியாமல் தூக்கிட்டு வந்தார். ஸோ அதோட காமம் வைத்தால் நம்ம இதை இதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு வெளியில் வர்றதுக்கும் ட்ரை பண்ணுறார். அப்போ அப்படியெல்லாம் பண்ணார், அப்பயும் அவரால் முடியல. ஸோ அதுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தராக இப்படி அழைச்சிட்டு போகிறது, கொலை பண்ணுறது, கொலை பண்ணி அந்த உடலோடவே காமம் வச்சுக்கிறது. ஸோ இறந்த பிறகும் அந்த உடல் தன் பக்கத்தில் இருக்குது. அவர் வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு அவருக்குன்ட்டு ஒரு அவருடைய பொருள் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க போல இருக்க, அதில் அவர் கொலை செய்த ஒருவருடைய மண்டவோடு வச்சுருக்கிறார். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு ஒரு பவரை கொடுக்குதான். இது எப்படி அப்படின்னா, சொல்லுவாங்களே அந்த பசங்களுக்கு வந்து லவ்வரே இல்லை அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும், லவ்வர் இருந்தால் ஒரு கெத்தாக இருக்கும்ன்ட்டு, அந்த மாதிரி ஒரு லவ்வர் என் கூடவே இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குமா. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கும் அதுக்கான பதில் தெரியல, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கு வந்து நான் என்னுடைய அப்பா அம்மாவையோ, அவங்க அப்பா அம்மாவும் சின்ன வயசில் ரொம்ப சண்டெல்லாம் போடுறாங்க, ஸோ அவங்களையோ அல்லது நான் பார்த்த ஆபாச படங்களையோ அல்லது சமுதாயத்தையோ நான் குற்றம் சொல்ல மாட்டேன், அது முழுக்க முழுக்க என்னுடைய குற்றம் தான்றார். ஆனாலும் அது எப்படி வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இன்டர்வியூவில், என் பையன் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டும் சொல்கிறாரு, ஆமாம் அதுதான் உண்மையும் கூட, அவங்க இந்த மாதிரி இது வந்து நீக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிணத்தோட காமம் வைக்கிறவங்க, அவங்க வந்து யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் கொன்னுடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொருத்தர் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொருத்தரை இந்த சைக்கியாட்ரிஸ்ட் பேட்டி காணும்போது, அவர் வந்து நிறைய 39 பெண்களை வந்து கொலை பண்ணியிருக்கிறார், கொலை பண்ணிவிட்டு உடலோட காமம் வைக்கிறது. ஸோ அப்போ வந்து அவர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து கொலை பண்ணுவீங்களே, கொலை பண்ணும்பொழுது அந்த பெண்ணுடைய முகத்தை பார்ப்பீங்களா, ஏன் எதுக்கு முகத்தை பார்க்கணும் அப்படின்னு வாங்கலாம். ஸோ அப்போ என்னென்னா, அவங்க துடிக்கிறத பார்க்க விரும்ப மாட்டாங்களாம், எனக்கு வந்து அவங்க சீக்கிரமாக பிணம் ஆகணும். ஸோ இது எப்படின்னா, நம்ம ஆளுங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி இதெல்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க, பார்த்து ரசிச்சிட்டு இருக்க மாட்டாங்க டக்குனு, ஏன்னா இவங்களுக்கு தேவை கறி. ஸோ அதுக்காக அதை கொன்னுடுறாங்க. ஸோ பார்க்க எனக்கு தெரிஞ்சு நிறைய கடையில் பார்த்திங்கன்னா பார்க்காமலே இப்படி தான் வெட்டி போடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே அந்த அதை பார்க்கக்கூடிய சக்தி கிடையாது, ஆனாலும் வேலை காசுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சமீபமாக சென்னையிலே சில
மாதங்கள் அல்லது வருடங்களுக்கு முன்பு அந்த கொரோனா தொடக்கத்தில்னு நினைக்கிறேன், சென்னையிலே ஒருத்தர் அந்த மாதிரி ரோட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்களுடைய அவங்களோட ஹோமோசெக்ஸ் வச்சுக்கிறதுக்காக கூப்பிட்றாரு. அவங்க மறுத்தாங்க அப்படின்னா பிளேடாலே அவங்களுடைய பிறப்புறுப்பை அறுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சாங்களா என்னன்னு தெரில. ஸோ இதுதான் காமம் அழிச்சிட்டு போகும், அது தெரிய மாட்டேங்குது யாருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அதாவது நிறைய காமம் சார்ந்த தவறுகள் நடக்குது இல்லையா, அதுக்கு சுய இன்பம் பெட்டரு அப்படின்ட்டு இது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு போகும்பொழுது தான் இப்படி மனவியாதியாக மாறி கொலை பண்ணி அவங்களோட காமத்தில் ஈடுபடுற அளவுக்கு எண்ணங்கள் அதிகமாக வந்துடுது. ஸோ அந்த எண்ணத்தை தூண்டக்கூடிய வேலையை தான் சுய இன்பம் பண்ணுது. அது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, மனம் அந்த அளவுக்கு அழுக்கானால்தான் உங்களால் காமம் சார்ந்த எந்த விஷயமுமே பண்ண முடியும், அது ஒரு துணையோடு பண்ணாலும் சரி தனியாக பண்ணாலும் சரி. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது காமத்துக்கு அடிமையாகுதோ அந்த அளவுக்கு இன்னும் இன்னும் கீழான நிலைக்கு போயிட்டு இருக்கும், கடைசி வரைக்கும் அது திருப்தியும் அடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி டாமர் வந்து கடைசியாக இந்த மாதிரி ஒரு பயணம் அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வரும்போது அவர் வந்து நான் உன்னுடைய இதயத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு அது இல்லாமல் அந்த இடத்துக்கு போனோடனே அந்த ஒரு மாதிரி துர்நாற்றலாம் அடிக்குது இல்லையா. ஸோ அதை பார்த்தோன்னே அவன் அலறி அடிச்சுட்டு நடு ரோட்டுக்கு வந்திருக்கிறான். போலீஸ் வண்டி வரும்போது நிறுத்தி ஒரு அங்கே வந்து ஏதோ மோசமானது நடக்குது தயவுசெய்து வாங்கன்னு கூப்பிட்டு போய் அப்போ தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே போலீஸ்காரங்களுக்கு இல்லையா பிணம்னு எவ்வளோ நாத்தம் அடிக்கும், வெறும் பிணமாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒன்று என்னென்னா குக்கரில் கொதிச்சுட்டு இருக்குது தலையெல்லாம், அதையே சாப்பிட்றதும் கூட, இதெல்லாம் பார்த்தோன்னே போலீஸ்காரங்களுக்கு திக்குன்னு இருந்திருக்கும். இதை பண்ணவன் பக்கத்திலே இருக்கிறான் போது எப்படி இருக்கும் போலீஸ்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அவரும் கம்முனே இருந்திருக்கார், அந்த நேரம் வந்து எதிர்க்கலை. ஏன் எதிர்க்கலை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், இதோடைய முடிவு வந்துடுச்சு அதனால் இதை எதிர்க்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, ஸோ போலீஸ்க்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது தான், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்கன்னு கேஸ் வந்திருக்கும்ல, ஸோ அது அப்போ தான் தெரியுது. அதில் பெரும்பான்மையானவர்கள் ஏற்கனவே ஹோமோசெக்சுவல்ஸாக இருக்கிறவங்க. அதேமாரி கருப்பரினம், இவர் கருப்பரினம் கிடையாது, இவர் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி அவர் டார்கெட் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் எந்த கொலையும் ஒருத்தர் மேலே கோபப்பட்டு நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறார். ஸோ அவரை அவங்கள வந்து முழுக்க முழுக்க என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் கொலை பண்ணேன், என்னுடையவர்களாகவே நிரந்தரமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் கொலை பண்ணே தவிர கோபம் கிடையாது அப்படிங்கிறார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவர் காலேஜ் படிக்கும்பொழுதே வந்து ரொம்ப தண்ணி அடிப்பார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதேமாரி மிலிட்ரியில் அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, அங்கேயுமே பயங்கரமாக தண்ணி அடிக்கிறாருன்றதுக்காக அவரை வந்து துரத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குணத்தை எல்லாம் வெளிப்படுத்தி நிறைய கொலையெல்லாம் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ண பிறகு ஒரு தடவை வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து இறப்பதற்கு மூன்று வாரத்திற்கு முன்பு ஃபோன் பண்ணி சொல்கிறார், எனக்கு வந்து ஜெயிலில் இருக்க பிடிக்கலை, அதே நேரத்தில் நான் வந்து வெளியில் வந்தால் கண்டிப்பாக மீண்டும் பழைய மாதிரி தான் பண்ணுவேன், என்னுடைய குணம் ஒன்றும் மாறலை, ஆனால் நான் வாழவே விரும்பலை, நான் சாக தான் விரும்புகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஸோ மூன்று வாரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கூட ஜெயிலில் இருக்கிறவங்களே நிறைய அந்த மாதிரி கொலை செய்கிறவங்க இருக்கக்கூடிய ஜெயிலில் ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இன்னொருத்தர் வந்து இவரையும் இன்னொருத்தரையும் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்கிறார்னா, இவர் வந்து நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கிறார், இவருக்கு வந்து அந்த கொலை பண்ணுறதை வந்து தடுத்து இவரால் சண்டை போட முடியும், ஆனால் இவர் வந்து சாக தான் விரும்பி இருக்கிறாரு அதனால தான் எதிர்க்கலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த விஷயமெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத முதல்ல ஆபாச படம் பார்க்கும்போது தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஆபாச படம் பார்க்குறது வந்து முன்ஜென்மத்தில் அவங்க காமத்தில் எந்த அளவுக்கு முழுகினாங்களோ அதை தூண்டி விடுது, அதை மட்டும் அது தூண்டி விடாது. ஏன்னா அது தூண்டி விடும்போது என்னாகுன்னா ஆத்மா கடக்கடன்னு சக்தி இழந்து பயங்கரமான மயக்க நிலைக்கு போகும். மயக்க நிலையில் நமக்குள்ளே இருந்த அழுக்கான குணங்கள் எல்லாம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வர்றது தான் முன்ஜென்மத்தில் பயங்கர கொலகாரனாக இருந்தான்னா அந்த குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து பாருங்கள், அவருக்கு காமத்தோடு சேர்ந்து கொலை பண்ணுறதும் அவருக்கு ஃபேண்டசைஸ் ஆகுது.
ஸோ அது இப்போ கிடையாது, 1970களில் நடந்தது. ஸோ அப்போ இந்த அளவுக்கு சினிமா கிடையாது, எதுவுமே கிடையாது அப்போவே. ஸோ அப்போ அந்த ஃபேண்டஸி அதிகமாக அதிகமாக அந்த எண்ணத்தை அவங்க அசப்போட போட அது ஒரு போதையை கொடுக்குது. அந்த போதை அதிகமாக அதிகமாக ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணத்தை அவங்களால செயல்படுத்தாமல் இருக்கவே முடியாது. ஸோ இங்கே நடக்கிற கற்பழிப்பு எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். அதேமாதிரி இந்த பொறாமை அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா ரொம்ப பூதாகரமாக எப்போ வரும்னா, காமத்தில் நாம் விழ ஆரம்பித்த பிறகு தான் வரும். ஆத்மா சக்தி இழக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுக்கு முன்னாடி வர பொறாமலாம் பெருசாக இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். சின்ன வயசில் வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏய் அங்கே பாரு பக்கத்து வீட்டு பையன் எவ்வளோ நல்லா படிக்கிறான், எது படிக்கிறான், எதுவுமே நமக்கு எதுவுமே பண்ணாது. ஆனால் அதே அந்த காமம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஈடுபட ஆரம்பித்த பிறகு யாராவது சொல்லும்போது அப்படி கோபம் வரும், அப்பா அம்மா மேலே கோபம் வரும். இது இல்லாமல் அந்த ஆண் பெண் ஈர்ப்பு இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து நமக்கு பிடித்தவர்கள் இன்னொருத்தரோடு பேசினா அப்படி ஒரு பொறாமை வரும், அப்படியே கொலவெறியே வரும். ஸோ அதுதான் அந்த அந்த காமத்தினால் தூண்டப்படுது உங்களுடைய பலகீனம். நமக்குள்ளே இப்படியெல்லாம் குணம் இருக்குதான்னு தோணும். ஸோ நிறைய பேர் அந்த திருமணம் அல்லது லவ் டைம்லலாம் பயங்கர சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, பயங்கர சந்தேகப்படுறாங்களாம் சொல்கிறாங்களே, அப்படி ஒரு குணம் இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த காமத்தில் விழுந்த உடனே பார்த்திங்கன்னா உள்ளே எல்லா சாத்தானும் ஒளிஞ்சிருக்கும். அந்த காமன்ற கதவு திறந்துச்சுன்னா டமான் எல்லா சாத்தானும் புதாகரமாக வந்து நிற்கும். ஸோ அப்படி தான் இவருக்கும் வந்து நிற்கிது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் வந்து முன்ஜென்மத்தில் அவங்க, இப்போ உதாரணத்துக்கு இவரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது ஆணை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அந்த காமம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அடிமையானவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒருவேளை அவருக்கு வந்து ஆண்கள் கிடைக்காத ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, ரொம்ப கீழான ஒரு பிணத்தை எரிக்கிறவங்க, பிணத்தை புதைக்கிறவங்க அந்த மாதிரின்னு வைங்களா, ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உலகம் ரொம்ப கீழான நிலை ஆகும்போது அப்படியே காம எண்ணங்கள் பயங்கர அதிகமாக வரும். ஸோ பணக்காரனாக இருக்கிறவன் அவன் அதுக்கேற்ற மாதிரி காமத்தில் விடுவான். ரொம்ப கீழே இருக்கிறவனுக்கு பெண்ணே கிடைக்காது, ஆணை கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அவன் தினம் தினம் அழகிய ஆணையும் பெண்ணையும் பிணமாக புதைக்கிறான். ஸோ அப்போ அவங்களுடைய இச்சை அந்த பிணத்தை வச்சு தான் தீர்த்துக்குவாங்க. சே பிணத்துக்கூடியா எப்படி அப்படின்னு அருவறுப்பாக இருக்குதா? அதை விட அருவறுப்பான விஷயத்தை இப்போ எல்லோரும் பண்ணுறாங்க தெரியுமா, செக்ஸ் டால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டில்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பிளாஸ்டிக், காமத்தை தூண்டுவதற்காக ஆண் உறுப்பு மாதிரியும் பெண் உறுப்பு மாதிரியும் பிளாஸ்டிக்லையோ ஃபைபர்லையோ எதுலையோ பண்ணிடுறாங்க செயற்கையாக. இப்போ பிணம் கூட மனித உடல் தான், என்ன ஆத்மா மட்டும் வெளில போயிடுச்சு, உயிர் மட்டும்தான் போயிடுச்சு. அதுவே அருவறுப்புனா இந்த பிளாஸ்டிக் அல்லது ஃபைபர் பொம்மைக்கு உடலே கிடையாது, அது ஆக்சுவலாக உடலே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்லன்னு காமத்தில் ஈடுபடுறாங்களே, அதை பயன்படுத்துகிறாங்களே. அப்போ பிணத்தை விட மோசமாகத்தானே, பிணத்தோட காமத்தில் ஈடுபடுவதை விட மோசமான நிலைக்கு இன்றைய மனிதர்கள் மாறிட்டாங்க, விழுந்துட்டாங்க. உண்மையிலே இதோடு ஒப்பிடும்பொழுது இந்த அளவுக்கு அருவறுப்பானது பிணத்தோட காமம் வைக்கிறது கூட கிடையாதுன்றது தான் உண்மை. ஸோ அப்போ இந்த மாதிரி பிணத்தோட காமம் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து லோ செல்ஃப் எஸ்டீம், அவங்களுக்கு வந்து ஒரு மற்றவர்களோடு வந்து அந்த நெருங்கி பழகிறது, டீசெண்டாக பழகிறது அது வராது. அதை விட மிக முக்கியம், இப்போ ஒரு ஆண் பெண் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு, பட் அப்போ 1970களில் அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அவங்க வந்து லவ் பண்ணணும், ரொம்ப நேரம் பல வருஷம் லவ்வில் இருந்து அடுத்தது கல்யாணம் போய் அப்புறம் தான் காமத்துக்கே வரும், அந்த அளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதற்காக தான் அவங்க பிணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் இழந்து ஒரு பெண் கிட்ட அவன் நடந்தானா அவன் ஜெயிலுக்கு தான் போகணும் ரேப்பு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ஹெட்ரோ செக்ஷுவலாக இருந்தால் பெண்ணை கொலை பண்ணி பிணத்தோட காமத்தில் ஈடுபடுறான். இவர் ஜெஃப்ரி மாதிரி ஹோமோ செக்ஷுவலாக இருந்தால் ஆணையே கொலை பண்ணி பிணத்தோட காமம் வைக்கிறார். ஸோ ஒருவர் வந்து எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் காமம் ஒன்றுத்துக்கு அடிமையானால் அவர் கொலகாரனாகவும் மாறுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு சிறந்த உதாரணம். ஸோ இந்த மாதிரி நீக்ரோஃபைல்ஸ் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த பிணத்தை சாப்பிடுபவர்களாகவும் இருக்கிறாங்க. அதில் வந்து முதன் முதலாக அதை சாப்பிடும்போது பார்த்தா அப்படியே சிக்கன் டேஸ்ட் இருக்குதான்.
ஸோ இந்த டெஸ்ட் நல்லா தானே இருக்குதுன்னா அடுத்தடுத்து இன்னும் இன்னும் போகிறாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பிறப்புறுப்புகளை சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு, அதை தான் அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்திருக்கு இல்லையா, கேரளாவில் வந்து தம்பதிகள் அவங்க வியாபாரம் சிறக்கணுன்றதுக்காக நரபலி பண்ணுறாங்க. ரெண்டு பெண்கள், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணும் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணையும் நரபலி கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பை அவர் சாப்பிட்றார், சாப்பிட சொல்கிறார் மந்திரவாதி, அவர் சாப்பிட்றார். ஸோ அப்போ தான் அவர் இளமையாக இருப்பார். இது வந்து யார் சாப்பிடுவார், ஏற்கனவே நான்வெஜ் சாப்பிட்றவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ அதுதான் அங்கே நீங்கள் நான்வெஜ்ஜில் கை வச்சாலே சத்தியமாக பிணத்தை சாப்பிட்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த ஜெஃப்ரி டாமர் விஷயத்தில் வந்து முன்ஜென்மத்தில் அந்த மாதிரி பிணத்தை புதைப்பவராக இருந்திருக்கலாம், ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ அழகிய ஆண்களை அந்த பெண்ணால் அடைய முடியாது, அல்லது அழகிய ஆண்கள் வந்து அவளை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் கல்யாணம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு கொலை வெறி வரும் இல்லையா. ஸோ அது அடுத்து, அதாவது பயங்கரமாக இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு பக்கம் கொலை வெறி, இன்னொரு பக்கம் அவங்கள நினைத்தே காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது. இந்த பழக்கம் இங்கே அந்த 15 வயதில் ஆபாச படத்தை பார்த்தவுடன் அந்த முன்ஜென்மத்தின் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. அதுதான் நடக்குது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த ஜென்மத்தில் திடீர்னு ஒரு டைமில் காமம் வருது, அதனால் நம்ம இயற்கைன்னு நினைக்கிறோம். இயற்கை கிடையாது, அதை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சவுடன் முன்ஜென்மத்து விஷயம் டக்குன்னு ஏந்திரிச்சு வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி தான் அவருக்கு வருது. ஸோ அழகிய ஆண்களை தான் அவர் குறிவைக்கிறார். அவருக்கே புரியல, அவரே சொல்கிறார் அந்த கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பதில் கிடைக்காத கேள்விகளோடு நான் இறக்க போகிறேன் அப்படின்றார். ஸோ இது ஏன் இப்படி நடக்குதுன்னு அவராலே தெரிஞ்சிக்க முடியல. எந்த சைக்கியட்ரிஸ்ட்டாலும் சைக்காலஜிஸ்டாலும் சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரிவில் நடக்கிறது மட்டும்தான் வச்சு பார்ப்பாங்க. ஓ சின்ன வயசில் எப்படியாச்சா, சின்ன வயசில் பெற்றோர்கள் சந்தோஷமாக இல்லாத குழந்தைங்க எல்லோரும் இந்த மாதிரி ஆகிறது இல்லையே, அப்போ ஏன் இது நடக்குது தெரியாது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்களில், அப்பா அம்மா சந்தோஷமாக இல்லாத குடும்பங்களில், சண்டை போடுற குடும்பங்களில் இத்தனை சதவீத பேர் இப்படி மாறுறாங்க, ஏன் ஆகுறாங்க தெரியாது. ஸோ இப்போ கொரோனா தடுப்பூசி போட்டதுனால மாரடைப்பு வருது அப்படின்னு இப்போ ரிப்போர்ட் சொல்கிறாங்க. கொரோனா வந்து வயதானவர்கள் நிறைய பேர் இறந்தாங்க, ஆனால் இளைஞர்களும் இறந்தது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, இளைஞர்களுக்கு மாரடைப்பு வந்து வழக்கத்தை விட 4% அதிகமாக வருது இந்த கொரோனா தடுப்பூசிக்கு பிறகு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக அது எதனால் வருது, அதாவது அது வந்து நமக்குள்ளே ஏதோ ஒரு இம்யூன் சிஸ்டத்தை உடைக்குது அது கன்ஃபார்ம், ஆனாலும் வயதானவர்களுக்கு அது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். இளைஞர்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்க, அப்போ இளைஞர்கள் காமத்தில் அதிகமாக இருக்கிறதும் அந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு கண்டிப்பாக மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ சமீபமாக கூட எங்கேயோ ஒரு இடத்துல திருமணமாகி அந்த முதலிரவு காமத்தில் ஈடுபடும்போது ஹார்ட் அட்டாக்கில் இறந்தான். ஸோ அது வந்து கல்யாணம் ஆன அன்னைக்கு இறந்ததுனால அது நியூஸ் ஆச்சு. ஆனால் எப்போ ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அவன் அதுக்கு முன்னாடி நாள் காமத்தில் இருந்திருப்பான்ல, அதனால தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்கும் பொழுது பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாகுது, அந்த நேரம் ஹார்ட் அட்டாக் வராதை புரிஞ்சுக்கிறாங்க. காமத்துலேயும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக தானே வருது, அப்போ ஹார்ட் அட்டாக் வராதா? இப்போ பாருங்களேன், இந்த ஜெஃப்ரி டாமர் வந்து முன்ஜென்மத்தில் பெண்ணாக இருக்கும்போது அவர் அந்த யாராவது துரோகம் பண்ணும்போது அவங்கள கொலை பண்ணணும்னு அந்த நினைத்தது, அதற்கேற்ற உடல் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும்போது அவங்க அதை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது நல்லவர்கள் கோபப்படக்கூடாது. ஒருத்தவங்க பயங்கரமாக துரோகம் பண்ணிட்டாங்க அண்ணும்பொழுது அவங்களுக்கு அவங்க கிடச்ச கொலையே பண்ணிடலான்னு பல தடவை உங்களுடைய மைண்டு ரிஹர்சல் பண்ணும். என்ன தெரியுமா ஆகும், நிஜமாகவே நடக்கிற மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் அடுத்தது பிறப்பீங்க. ஸோ அப்போ அந்த நபரோ இல்லை அந்த சாயலில் உள்ள வேறு ஒரு நபரோ அல்லது கர்ம கணக்கு அல்லது உங்கள் மூலமாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நபர் வருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அப்போ உங்களுக்கு ஒன்று உடம்பில் வலிமை இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், ரவுடிசம் உள்ள ஏரியாவில் பிறந்திருப்பீங்க, அப்போ நீங்கள் உண்மையிலே கொலை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ என்னாச்சு, நல்லவனாக இருந்து வேறு ஒருத்தன் உங்களுக்கு துரோகம் பண்ணான், ஆனால் நீங்கள் நல்லவனாக தான் இருக்கிறீங்க, மனசளவில் தான் நீங்கள் அவனை கொலை பண்ணணும்னு நினச்சிங்க, அடுத்த தடவை அதற்கேற்ற சூழலில் பிறந்துட்டீங்க, இந்த நேரம் உங்கள் கிட்டே யாராவது வாலாட்டினாங்கன்னா
நீங்கள் உண்மையிலே கொலை பண்ணிவிடுவீங்க. அப்போ பாருங்கள், போன ஜென்மத்தில் பழிவாங்கிற அந்த குணம் அடுத்த ஜென்மத்தில் உங்களை கொலைகாரனாகவே மாற்றிடுச்சு, உங்கள் குணத்தையே மாற்றிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் பொறாமைப்படுற குணமும் கூட இல்லையா. இப்போ ஜெஃப்ரி வந்து முன் ஜென்மத்தில் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கும்போது, அழகான பெண், அவளுக்கு நிறைய அழகான ஆண்கள் கிடைக்கும்போதெல்லாம் பார்த்து பொறாமப்படலாம். ஸோ அதோடைய விளைவு இப்போ, அப்போ பாருங்களா, முன் ஜென்மத்தில் அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி உண்மையிலே அழகாக தான் இருக்கிறார், இருந்தாலும் அந்த முன் ஜென்மத்துடைய தாழ்வு மனப்பான்மையும் வெளிப்படுது. ஸோ அதனால தான் தன்னை வந்து அந்த ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை தாங்க முடியாமல் தான் அவர் கொலை பண்ணுறார். இல்லை விட்டுட்டு, அதாவது எவ்வளோ பலகீனமாக இருந்தால் இவர் காமத்துக்காக மட்டும் அழைச்சிட்டு வரல, அன்புக்காகவும் அழைச்சிட்டு வர்றார். ஸோ அதை அவரால் வெளிப்படுத்த முடியாமல் என்னை விட்டுட்டு போகிறாங்கன்றதை அவரால், அதாவது திரும்ப கூட வரலாம், அந்த கொஞ்ச நேர பிரிவை கூட தாங்க முடியாமல் தான் அங்கே கொலை பண்ணுறார். ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரருடைய ஒய்ஃப் வந்து அந்த சகோதரர் வேலைக்கு போகிற அந்த கேப்பை கூட தாங்கிக்க முடியாமல் சண்டை போடுவார், நீ ஏன் என்னை விட்டு போகிற, என்னை விட்டு போகிற அப்படின்ட்டு பயங்கரமாக சைக்கோ மாதிரி ஆவாங்க. அடுத்த ஜென்மத்தில் இப்படியும் மாறலாம். சே, பெண்களை இப்படி தான் சொல்கிறீங்களா? ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் பெண்களை, மனைவியை வேலைக்கு அனுப்பாதது காரணமே இது தான், விட்டுட்டு போகிறத அவங்களால் தாங்கிக்க முடியல. ஸோ இப்போலாம் கல தொடர்புலாம் நிறையா ஆயிடுச்சு, கணவனை விட்டுட்டு போகிறது, மனைவியை விட்டுட்டு போகிறது இதெல்லாம் நடக்குது இல்லையா. அந்த நேரம் சம்மந்தப்பட்டவரோ அல்லது அந்த மனைவியோ, அந்த கணவனையோ, துரோகம் செய்த மனைவியோ கணவனையோ கொலை பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது பாருங்களா, அது அதிகமாக ஆக ஆக இந்த ஜென்மத்திலே நீங்கள் கொலை பண்ணிடுவீங்க, இல்லாட்டினாலும் அடுத்த ஜென்மத்தில் உங்களை அப்படி மாற்றிடும். அதனால தான் அந்த எண்ணத்தில் நீங்கள் கவனம் வைக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பற்று தான் இல்லையா. ஒரு ஒரு விஷயத்தின் மீது பற்று வைக்கும்போது தான் அது நம்மை விட்டு பிரியும்போது அப்படி ஒரு கோபம் வருது, அது உங்களுடைய குணத்தையே மாற்றிடுது. பொறாமை கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் வருது. ஸோ உங்களுடைய உடல் மீது, அழகு மீது, அறிவு மீது, திறமை மீது இருக்கிற பற்று தான் அதுக்கு, அந்த அழகு திறமைக்கு கிடைக்காத அங்கீகாரம் இன்னொரு பெண்ணுக்கு கிடைக்கும்போது பொறாமையாக வெடிக்குது. ஸோ அந்த பொறாமை குணம் அதிகமாக அதிகமாக பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொறாமை குணம் வந்தாலும் சரி, காமம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, உங்களுடைய மனசு அமைதியை இழந்துடும், அது தெரிஞ்சிடும். அமைதியாக இருக்கிறது தான் உங்களுடைய உண்மையான குணமே. ஸோ அமைதி போகுதுனால ஏதோ ஒரு தப்பான விஷயம் உங்கள் மனதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது வெளியிலேருந்து வந்திருக்கலாம், அல்லது உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய எண்ணங்கள் அளவில் கூட இருக்கலாம். ஸோ அது எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக தவறு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணக்கூடிய வேலையை பார்க்கணும். உண்மையிலே இந்த காமம் சார்ந்த எண்ணத்தை உங்கள் மனதுக்குள்ளே ஓட்டுறத ஃபேண்டசைஸ்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த பொறாமை, பழிவாங்கிற குணம், இதுவுமே நம்ம ஃபேண்டசைஸ் பண்ணுற எண்ணங்கள் தான். திரும்ப திரும்ப அந்த எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் அதிகமாக ஆகும்போது அதுவே உங்களுடைய குணமாக மாறிடும். ஸோ இந்த பொறாமை குணம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அப்போ ஏன் இந்த பொறாமை வருது அப்படின்னு பார்த்தால், பெரும்பாலும் ஓரளவாச்சும் நமக்கு சமமானவர்களை பார்த்து தான் பொறாமைப்படுவோம். அதிலும் குறிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய புகழ் கிடைக்கும், அட்டென்ஷன் இருக்கும், மக்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப ஈர்க்கப்படுவாங்க. எந்த காரணத்துக்காக ஈர்க்கப்படுறாங்களோ, ஏதோ ஒரு திறமை அப்படின்னு வச்சுக்கோங்களா, அதை விட அதிக திறமை உங்களுக்கு இருக்கும், ஆனால் யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அந்த நேரம் தான் உங்களுக்கு பொறாமை வரும். ஸோ அந்த பொறாமை கோபமாக வெளிப்படும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு அடிப்படை ரகசியத்தை தெரிஞ்சிட்டால் பொறாமை குணத்தை விட்டுடுவீங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப் ஒரு சிறந்த உதாரணம். யூடியூப்பில் பல துறைகளில் வந்து வீடியோஸ் வருது, டான்ஸு, பாடல் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் ஒன் இருக்குது பாருங்களா. அந்த நம்பர் ஒன் இருக்கிறவங்களை விட பக்காவாக அதற்கு ரொம்ப கீழே, பெருசாக ரெக்கக்னிஷன் இல்லாத சேனல் வந்து ரொம்ப சின்சியராக எஃபர்ட் போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஆனால் பெருசாக அவங்களுக்கு வியூஸ் வராது. ஸோ அதனால் நிறைய பேர் விட்டுட்டுலாம் போயிருக்கிறாங்க. நானே ஆச்சரியப்பட்டுருக்கோம், ஐயோ இவ்வளோ சூப்பராக பேசுவாங்களே, ஏன் வியூஸ் கிடைக்கலும் போது அந்த ஒரு டிப்ரெஷனில் போயிடுறாங்க அப்படி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக திறமை இருக்காது, ஆனால் எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும், பயங்கரமாக புகழ்வாங்க,
அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் சொல்கிறாரு, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகமாக இருக்கும். இதில் முதல்லே வர ஆத்மாக்கள் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பாதியிலே நிறைய ஆத்மாக்கள் வந்து சேர்ந்துக்குவாங்க. எங்கேருந்து வருவாங்க? செம்பன் நிறமான ஒளி உலகமாகிய இந்த பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் வரும். இங்கே தான் இருக்கும் ஆத்மா. ஸோ ஆத்மா உடலில் வரும்போது புருவமத்தியில் வரும், அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ முதல்ல வர ஆத்மா இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்துக்கிட்டே வரும். அப்போ இந்த பூமியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்கும். ஆனால் முதல் 2000 வருடம் சொர்க்கத்தில் வரும், அடுத்தது நரகத்திலும் அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா வரும். வந்த ஆத்மா எல்லாமே மறுஜன்மம் எடுக்கும், திரும்பி போகாது. அது இல்லாமல் புதுசாக சில ஆத்மாக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? போன ஜென்மத்தில் இருந்த ஆத்மா அடுத்த ஜென்மத்துக்கும் வரும், இது இல்லாமல் புதுசாக மேலேருந்தும் வரும். அப்போ மக்கள் தொகை ஏற தானே செய்யும். மற்றபடி மனித ஆத்மாக்கள் மனிதர்களாகத்தான் பிறப்பாங்க, ஆணாக பெண்ணாக மட்டும் மாறி மாறி பிறப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்? ஒரு சில ஆத்மாக்கள் 2000 வருடம் சொர்க்கத்தில் வருவதற்கு தகுதி இருக்காது, அடுத்த 2000 வருடம் நரகத்திலும் வருவதற்கு, ஆரம்பத்தில் வருவதற்கு தகுதி இருக்காது. அதனால் கடைசி 2-3 பிறவி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடைசி ஜென்மத்தில் கடைசி பிறவியாக, அதாவது கலியுகம் அழிவதற்கு முன்பு முதல் பிறவி எடுக்கக்கூடிய சில ஆத்மாக்கள் இருப்பாங்க மேலேருந்து, அது வந்து பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் அது சொர்க்கத்துக்கு வர அளவுக்கு பரிசுத்தம் கிடையாது, அதனால தான் சொர்க்கத்துக்கு வரலை. நரகத்திலும் வருவதற்கு பரிசுத்தம் இல்லை ஆரம்பத்தில் வர்றதுக்கு. ஸோ கொஞ்சோண்டு தான் சக்தி இருக்குது, அதனால தான் வருது. ஆனாலும் அந்த ஆத்மா, நாம் எல்லாம் எப்படின்னா சொர்க்கத்தில் இருந்தோம், சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம், காமம் கோபம் அப்படின்னா என்னென்னே தெரியாது. நரகத்தில் வரும்போது இந்த காமம் கோபம் இதெல்லாம் விழுவோம் இல்லையா, அது நம்மளுடைய ஆத்மாவில் பதிவாயிடும். ஸோ அடுத்த ஜென்மத்தில் அந்த ட்ரிகர் கிடைச்ச உடனே நமக்குள்ளே அந்த காமம் கோபம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் கடைசியாக வந்த ஆத்மா என்ன ஆகும்னா, அதற்கு முன்பு ஜென்மம் எடுக்கலை இல்லையா, அதனால் டக்குன்னு ட்ரிகர் ஆகாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே பாவம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது வந்து அந்த பாவத்தை தூண்டக்கூடிய இடத்திலும் பிறக்காது, நல்ல இடத்துல தான் பிறக்கும், ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கிற காரணத்தினால, அதுக்குள்ளே பாவமும் இல்லாத காரணத்தினால எல்லா ஆத்மாவுக்கும் தனித்தன்மை இருக்கும். அந்த தனித்தன்மையை நோக்கி அது சீக்கிரமாக போயிடும், ஏன்னா அதுக்கு தடையே இருக்காது. காமம் கோபம் இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது, புலனின்பத்தில் மயங்காது. ஸோ அதனால் சீக்கிரமாக இலக்கை அடையும், அதனால் அவங்க ஈஸியாக வெற்றி அடைவாங்க. இன்னொரு விஷயம், இயற்கையாகவே அவங்க தூய்மையாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு தூய்மையான ஆத்மாக்களை பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாருடைய கவனமும் அவங்க பக்கம் திரும்புகிற காரணத்தினால அவங்க ஈஸியாக ஃபேமஸும் ஆவாங்க. அது காரணம் என்ன? அவங்கக்கிட்ட பாவக்கணக்கு இல்லை, புண்ணிய கணக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் இருக்குது, ஆனால் மற்ற ஆத்மாக்களோடு ஒப்பிடும்போது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ புண்ணிய கணக்கு இருக்கிற காரணத்தினால தான் அங்கே வெற்றி கிடைக்கிது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்கள நினச்சி நம்ம பொறாமப்படுத்தல. ஏன்? அந்த ஆத்மா இப்போ தான் வந்தே இருக்குது, அதுக்கு இந்த கலியுகம் தான் சொர்க்கமே. நம்ம ஒரிஜினல் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் அனுபவித்து இழந்திருக்கிறோம், மீண்டும் அனைத்தையும் அடைய போகிறோம். ஏன்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை ஒரு கல்பனும், இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளுக்கு தான் கோயில்கள் கட்டி கும்பிடுறோம் இந்துக்கள். ஸோ அப்படி வாழ்ந்ததே நாம தான், இப்போ மீண்டும் அதை அடைய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் சொல்லி மீண்டும் அடைவதற்கான வழியை சொல்கிறார். உங்களை ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யுங்க. ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக காரியம் செய்யுது. உடல் வேறு, ஆத்மா வேறு, உடல் நீங்கள் கிடையாது. ஆத்மா தான் நீங்கள், ஆத்மாவுக்கு அதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள வேலைக்காரனாக கிடைத்த கருவியாக கிடைத்தது தான் இந்த உடல் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் சதா ஞாபகம் இருக்கும். அதனால தான் உடல் கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க, காமன்னா என்னென்னே தெரியாது, பரிசுத்தமாகவே இருப்பாங்க. குழந்தை கூட எப்படி பிறக்கணும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவார். ஸோ அந்தளவுக்கு தூய்மையாக இருந்ததுனால தான் அவங்களை கோயில் கட்டி நம்ம கும்பிடுறோம். ஆனால் அப்படி இருந்ததே நாம தான் அப்படின்றத கடைசி 100 வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறோம். அவர் வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை தினம் தினம் கேட்கணும். ஆத்மானுன்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ண பண்ண என்ன ஆகுனா ஆத்மாவுக்கு சக்தி வர ஆரம்பிக்கும். ஸோ சக்தி இல்லாத காரணத்தினால தான் இந்த பொறாமை, காமம், கோபம் இதெல்லாம் வர்றது. ஸோ சக்தி வரும்போது என்னாகுன்னா ஆத்மாவிலே ஆனந்தத்தை அனுபவம் செய்வீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் தான் சொர்க்கத்தில் நீங்கள் மூழ்கி இருந்த காரணத்தினால்தான் சொர்க்கம் சுற்றி அழகானதாக தான் இருக்கும்.
ஆனால் எந்த அழகுலேயும் மயங்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா அந்த அழகு கொடுக்குற ஆனந்தத்தை விட உள்ளேயே ஆனந்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவம் செய்தீர்கள் என்றால், ஆத்ம உணர்வில் நிலைத்தீர்கள் என்றால், காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது, பொறாமை இருக்காது, பழிவாங்குற எண்ணம் இருக்காது, சதா ஆனந்தமாக இருக்கும், திருப்தியாக இருப்பீங்க. ஏன்னா திருப்தி இல்லாத காரணத்தினால தான் உங்களுக்கு காம எண்ணம் கோபம் எல்லாமே வர்றது இல்லையா. இப்போ இந்த ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த திருப்தி இல்லை, ஸோ அதனால தான் அழைச்சிட்டு வந்து கொலை பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ நீங்கள் ஒருவரை பற்றி பொறாமை எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அது ஃபேண்டஸி ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே இருக்காது. ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய வாய் வழியாக வார்த்தை வந்துடும், உங்களுடைய நடத்தையில் தெரிஞ்சிடும், அது மிகப்பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியே தீரும். ஸோ அதனால் இப்போ உங்கள் மைண்டில் ஓடுற எண்ணங்கள் அடுத்த ஜென்மத்தையே நிர்ணயிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். உலகம் இன்னும் மோசமாக ஆக போகுது, கலியுகம். மீண்டும் இந்த கலியுகத்தில் பிறந்த கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்களா? கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. அந்த சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கு தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்னா, சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கிறனா என்னன்னே தெரியாது, அவ்வளோ குழந்தை மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மா தூய்மையாகும். ஸோ அதுக்கு சதா சிவபெருமானின் நினைவில் மட்டும் இருந்து ஆத்மாவை தூய்மையாக்கிக்க போகிறீங்களா? அது உங்களுடைய கையில் இருக்குது இல்லையா. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாவை தூய்மையாக்கிக்கிட்டிங்கன்னா தானாகவே உங்களை தேடி புகழ், மக்களுக்கு பிடிக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் ஆத்மா சக்தியை அடையும் பொழுது அதில் மயங்காது. உங்களுக்கு எப்போ வெளி உலக புகழ்ச்சியில் மயக்கம் இல்லையோ அப்போ தானாகவே புகழ் வரும். ஸோ இதுதான் சீக்ரெட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புகழுக்கு மயங்கிய காரணத்தினால் தானே அது நம்மை விட்டு போச்சு. அதுக்கு நம்ம அளவுக்கு பெரிசாக மயங்காத காரணத்தினால்தான் மற்றவர்களுக்கு அது தேடி வருது அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்களாம், ஒரு துறையில் நல்ல வெற்றி அடைகிறாங்க, ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறாருன்னா அவருக்கு வந்து அழகான பெண் கிடைக்கும். ஸோ ஆமாம், பணம் இருந்தால் அழகான பொண்ணு கொடுக்க தானே செய்வாங்க அப்படின்னு நம்ம மேலோட்டமாக சிந்திக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவன் அந்த இலக்கை அடைகிறான். அதாவது அவன் வந்து அழகாக இல்லாதவனாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, நல்லா கருப்பாக இருப்பாங்க, ஒரு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான பெண் கிடைப்பாங்க, ஏன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. உண்மையில் அந்த சக்ஸஸை அடையணும்னா என்ன பண்ணணும், அவன் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு வேலை பார்த்துருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ அவன் வந்து இந்த சிற்றின்பங்களில் மூழ்கக்கூடிய பழக்கம் இல்லாட்டினா தான் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அப்போ சிற்றின்பத்தில் மூழ்கலைனாலே என்ன அர்த்தம், ஆத்மா கொஞ்சம் தூய்மையாக இருக்குது மற்றவங்களை விட, அதனால தான் அவன் உயரத்தை அடையிறான். ஸோ அந்த தூய்மையின் காரணமாகத்தான் அவங்களுக்கு அழகான பெண், நல்ல உறவுகள் எல்லாமே கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நஷ்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே காமம் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள், காமம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள், அதுதான் காரணம். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆத்மா எப்போவுமே விழிப்பு நிலையில் இருக்கும், மயக்க நிலையில் இருக்காது. ஸோ விழிப்பு நிலையில் இருந்தாலே உங்களுடைய புத்தி தெளிவாக வேலை செய்யும், சரியாக முடிவு எடுப்பீங்க, அதை செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் இருக்காது. ஏன்னா எதனால் எதற்கும் நீங்கள் மயங்கலை, அப்போ ஈஸியாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அப்போ நஷ்டத்தை கொடுத்த அதே துறை உங்களுக்கு லாபத்தை வாரி வாரி கொடுக்கும். ஸோ எப்பவுமே நான் திருப்தியாக இருக்கிறேன் இல்லையா, சிவபெருமானே கிடச்சிட்டார், அவரை நினைவு செய்தால் ஆத்ம தூய்மையாக போது, நினைக்காமலே அனைத்தும் உங்களை தேடி வரப்போகுது. இந்த ரகசியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் முன் ஜென்மங்களில் நிறைய பாவம் செஞ்சுருப்பீங்க, அதுக்கு தண்டனையாக சில விஷயங்கள் வரும், நஷ்டமெல்லாம் வரும், ஆனால் அதுக்கு பின்னாடி நன்மை ஒளிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்காக தான் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, போக போக பார்த்தீங்கன்னா நன்மை வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும், இது நடந்ததுனால தான் அந்த நன்மை நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஸோ இதில் பாருங்களேன், இந்த ஜெஃப்ரி கொலை பண்ணுறவங்க எல்லோருமே ஹோமோசெக்ஸ் ஆட்களாக இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே அந்த காமத்தில் மூழ்கியதற்கு தண்டனையாக தான் அவங்க ஹோமோசெக்ஸாக பிறக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னொரு ஹோமோசெக்ஸ் ப்ளஸ் கொலையாளியாக இருக்கிறவங்க மூலமாக கொலையும் பண்ணப்படுறாங்க. ஸோ இப்போ சமீபமாக கூட சென்னையில் பார்த்திங்கன்னா ஹோமோசெக்ஸ்க்காக வா அப்படின்ட்டு கூப்பிட்டு அங்கே போய் ஒரு பையன் கொலை பண்ணான், அடித்து காசை பிடிங்க பிடுங்கிட்டு போயிடுறான், சில சமயம் கொலையும் பண்ணுறான் அப்படின்லாம் சமீபமாக சில வாரங்களுக்கு முன்பு கூட நியூஸ் வந்தது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க தெரியுமா,
அது வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் நீங்களும் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ அப்போ அந்த அமைதி இருக்குது பாருங்க, அதுதான் உண்மையான குணம், சென்டர். ஸோ அதை இன்னும் தாண்டி பின்னாடி நீங்கள் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக எட்ட போகிறீங்க அப்படின்னாலே மாட்டிக்குவீங்க. ஸோ அப்படி நீங்கள் காமத்தில் விழுந்தாலும் எட்ட போவீங்க, கோபத்தில் விழுந்தாலும் எட்ட போவீங்க, பற்றில் விழுந்தாலும் எட்ட போயிடுவீங்க, பேராசை அகங்காரம் எதில் விழுந்தாலும். அமைதியை விட்டு போனாலே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸோ இறைவனின் நினைவில் இருக்கும்போது அமைதி எப்போவும் உங்களோடு இருக்கும், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது சதா மனதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே காமத்திற்கு மட்டும் இல்லை சாராயத்துக்கும் பயங்கர அடிமையாக இருக்கிறாங்க, அதுவும் போதை தானே. ஸோ அப்போ அந்த போதையில் இருக்கும்போது தான் அவங்களுடைய அந்த பலகீனம் இன்னும் அதிகமாகுது. ஆனால் வந்து அவங்க அந்த பலகீனத்தில் பித்து பிடிச்சி தான் சாராயத்துக்கு போகிறாங்க, ஆனால் அதனால் இன்னமும் பயங்கரமாக பித்து பிடிக்குது. காரணம், பாவம், இந்த ஞானத்தை பற்றிய ஞானம் அவங்களுக்கு இல்லை, ஆனால் நமக்கு இருக்குது இல்லையா. அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. இப்போ குழந்தையாக இருக்கிறவங்க தான் பின்னாடி பெரிய பெரிய கிரிமினலாக மாறுறாங்க. இப்போவே இந்த ஞானத்தை கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கான விதையை நீங்கள் போட்டீங்க. ஸோ அது வருதா இல்லையான்றது பாவத்துடைய அழுத்தம் எவ்வளோ இருக்குதோ அது முடிவு பண்ணும். ப்ளஸ் அதிர்ஷ்டமும் இருக்குது. ஒரு சிலர் தன்னுடைய குறைகளை உடனே உணர்ந்து அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக தீவிரமாக முயற்சி பண்ணி கூடிய விரைவில் வெளில வந்துடுவாங்க, மற்றவர்கள் மாட்டிக்குவாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிப்பிடுங்க. ஷேர் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.